இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். யோவான் 8:32-36. டுடேஸ் பைபிள் வர்ஸ், அண்ட் யூ ஷெல் நோ த ட்ரூத் and the truth shall make you free. Therefore, if the Son makes you free, you shall be free indeed. John chapter 8 verses 32 and 36. டேல் கேலவே என்பவர் தாம் எழுதிய புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை எழுதியிருந்தார். ஒரு நாள் அவர் தம்முடைய ஆலயத்தில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த போது ஆலயத்தின் ஒரு ஜன்னல் வழியாக ஒரு சிறு பறவை உள்ளே வந்தது. ஆலயத்தின் குறுக்கும் நெடுக்குமாக அந்த பறவை பறந்து திரிந்தது. பின்னர் சற்று நேரம் கழித்து அந்த பறவை வெளியே போக முயற்சித்தது. அதற்காக அது சுற்றிலும் பறந்து வெளியே போகும் வழியை தேடியது. சற்று தாழ்வாக வந்தபோது ஆலயத்தில் இருந்த ஒரு சகோதரர் அந்த பறவையை பிடிக்க முயற்சித்தார். ஆனால் அது மீண்டும் உயரே எழும்பி பறக்க ஆரம்பித்தது. அவர் அந்த பறவை பறந்த இடத்திற்கெல்லாம் கூடவே சென்றார். ஆனால் அந்த பறவை அவருடைய கையில் சிக்காமல் தானே வெளியே போக வழியை தேடிக்கொண்டிருந்தது. கடைசியில் ஒரு வர்ணமிட்ட கண்ணாடி ஜன்னலில் அதுதான் வெளியே போகும் வழி என்று நினைத்து அங்கு போய் மேலே வேகமாக மோதிய போது அடிபட்டு கீழே விழுந்தது. இதை பார்த்தவுடன் வேகமாக ஓடி சென்று அதை மெதுவாக கையில் எடுத்த அந்த சகோதரர், நீ மட்டும் என்னை அனுமதித்திருந்தால் நான் எப்போதோ உன்னை விடுவித்திருப்பேன். ஆனால் நீயோ என் கையில் வராமல் உன் இஷ்டத்திற்கு பறந்து சென்றாய். கடைசியில் இதோ அடிபட்டு கீழே விழுந்து இப்போது என்னுடைய கையில் கிடைத்திருக்கிறாய் என கூறி ஜன்னலை திறந்து அதை பத்திரமாக வெளியே விட்டார். அந்த பறவை சந்தோஷமாக தன்னுடைய செட்டைகளை அடித்து விடுதலையோடு பறந்து சென்றது. அப்போது கேலவே தன்னுடைய வாழ்வில் சில வருடங்களுக்கு முன் தான் எப்படி உடைந்து போனவராக, குழப்பம் நிறைந்தவராக, என்ன செய்வது, எங்கே செல்வது என்று திகைத்திருந்த வேளையில் கர்த்தரின் கரத்தில் விழுந்தபோது அவர் அவருடைய இருதயத்தின் புண்களை காயம் கட்டி அவரை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் அறியாத உயரத்தில் கொண்டு போய்விட்ட தயவை நினைத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்களும் எங்கு செல்வது, எப்படி பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்று திகைத்து நிற்கிறீர்களா? அந்த சிறு பறவையைப் போல பேதைகளாய் வழி தெரியாமல் திகைத்து முட்டி மோதி கொண்டிருக்கிறீர்களா? யார் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள். ஏனென்றால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முழு விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி, என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரி நீர்தான் ஆண்டவரே என்று அவருடைய கரங்களில் விழும்போது அவர் நிச்சயமாகவே நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரியாக இருந்து விடுதலையை தருவார். ஆமேன்.